ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்னைக்கு நாம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வெஜிடபிள் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பணியாரத்துக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனான பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் சோடா உப்போ ஈஸ்டோ அதே மாதிரி ஈனோ சால்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் சேர்க்காமே ரொம்ப சாஃப்டான பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் மாவு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவல் இல்லை அப்படின்னா மாவு ஜவ்வரிசி கிடைக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நைலான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிடாதீங்க, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லி விற்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை தண்ணி ஆட் பண்ணி மினிமம் 5 மணி நேரம், மேக்ஸிமம் ஓவர் நைட், அதாவது ஃபுல் நைட் வந்து ஊற விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. அரிசி அவல் இதெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றக்கூடாது, இதே தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். அதனால தான் இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வெட் கிரைண்டர் அல்லது மிக்சர் ஜார் எது உங்களுக்கு வசதியோ அதில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் இங்கே வெட் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணி அரைச்சேன். ஸோ பாருங்கள் மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்சது 7 மணி நேரம், அதிகபட்சமாக 9 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம புளிக்க விட போகிறோம். இப்போது இது நல்லா புளிக்கட்டும். இதுக்கடையில் நாம் போய் பச்சை வெங்காய சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே நாம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்குவோம். உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப காட்டம் இருக்காது. அதுக்காக தான் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்கா இந்த சட்னி கிட்டத்தட்ட 6-7 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம தாளிக்கணும். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்படியே சூடாக கொண்டு போய் அந்த சட்னியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அந்த எண்ணெயோட சூட்லேயே அந்த சட்னியோட உள்ள வெங்காயம் தக்காளி இதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சட்னி பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பணியாரத்துக்கு. ஸோ இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பணியாரத்துக்கு சில ஐட்டம்லாம் தாளிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு இதானதுக்கப்புறமா இதில் 1 காஞ்ச மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் ஃபைனாக வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இதெல்லாம் முடிஞ்ச அளவு சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணுங்கள் பணியாரத்தில், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதோட தேவைப்பட்டால் கொஞ்சமாக புதினா இலைகளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதினா இலைகள் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இந்த புதினா இலைகளை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கேரட்டை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேரட் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் நறுக்கி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கும் பணியார மாவு, அதில் கொண்டு போய் இந்த வதக்கினதை கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் திக்காக தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம பணியாரக்கல்லில் ஊற்ற வேண்டியது தான். அதுக்கு இந்த பணியாரக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஆயிலை நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஆயில் கோட் பண்ணிவிட்டு இதில் நாம் வந்து அந்த பணியார மாவை ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியது தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பணியார மாவு ஊற்றும் போது ஓரங்கள்லேருந்து ஊற்ற ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நடுவில் உள்ள குழியில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு சீக்கிரம் அங்கே வெந்துடும், வெளியில் உள்ளதெல்லாம் வேகாது.
அதனால் ஓரங்கள்லேருந்து ஊற்றி நடுவில் ஊற்றினதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேர்வை தண்ணி விழுகிறதுனால பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடுமோன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது, ரொம்பவே நல்லா வரும் பணியாரம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறதுனால பணியாரம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பக்கமும் கோல்டன் கலர் வேணுங்கிறதுக்காக இதை ஒரு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டு க்ளோஸ் பண்ணாமல் குக் பண்ண போகிறோம். இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர், அந்த வேர்வை தண்ணினால் ஏற்பட்ட அந்த மாய்ஸ்சர்லாம் வெளியில் போய் நல்லா மொறுமொறுன்னு வெளியிலையும் உள்ளே பயங்கர சாஃப்டாகவும் பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன், இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நீங்கள் பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் ஒரு சில பேசிக்கான காய்கறி ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் பணியாரம் இன்னொரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த பணியாரத்தை இந்த பச்சை வெங்காய சட்னியோட சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை வந்து நீங்கள் ஆப்பம் தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சோடா உப்பு ஈஸ்ட்டு இதெல்லாம் தேவையே இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள பேசிக்கான இந்த மாதிரி பொருட்களை வச்சு ரொம்ப சாஃப்டான பாஞ்சியான பணியாரம் நம்ம வீட்டில் சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பணியாரமும் அதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனான இந்த பச்சை வெங்காய சட்னியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.